செய்யற பாலபிஷேகத்தை மனசார நீ ஏத்துக்கணுமா. இடம் சூப்பராக இருக்குது. ஆன்சர் பண்றாங்க, ஒத்துக்கிறாங்க, சரிங்களா? எஸ் ஸ்டாப் ஆயிடும், சரிங்களா? போடலாமா? போடலாம். எஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. கையில் அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை இல்லை, சொல்ல சொல் சொல்றது கேளுங்க, சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுங்களா? நீங்கள் கோவப்பட்டது கரெக்டு, சரிங்களா? நான் பயங்கர கோவக்காரன், ரைட்? கொஞ்சம் எந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு பாருங்கள். வாஸ்துக்கும் டேலி ஆகணும், பில்லும் கம்மி ஆகணும், நல்ல தண்ணியும் வரணும். உங்கள் பெருமை அவங்களுக்கு தெரியணும், அதுக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட் கொடுங்க. ஒருத்தர் உள்ள வாங்க, என்ன பாருங்க. குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை, இது ரெண்டுமே இல்லாத ஊரே இல்லைன்னு சொல்லுவாங்க. என்றைக்குமேங்க நம்மளை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளை நம்மளை குறை சொல்கிறதுக்குன்னே, நம்மளை டீக்ரேட் பண்ணுறதுக்குன்னே ஒரு கூட்டம் எப்போவுமே நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். ஏடா நம்மளை இப்படி நினச்சிட்டாங்களே, நம்ம நமக்கான இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, என்னோடய வேல்யூவே அவங்க புரிஞ்சுக்கலையே, ஒரு ஒரு தூசி மாதிரி என்னை வச்சுருக்காங்களே அப்படின்னு நினச்சி அதுக்காக வருத்தப்படக்கூடியவங்க நம்மள நிறைய பேர் இருப்போம். அதுக்கு நாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதிலடி என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு கோல் இருக்கும், நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும். அந்த லட்சிய பாதையில் நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு கான்ஸ்டண்ட்டான வெற்றியை இறைவன் நமக்கு கொடுப்பான். அந்த அந்த வெற்றியின் மூலமாகத்தான் அவங்களுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியும். நம்மளை தூசின்னு நினைக்கிறவங்க கண்ணில் நம்ம தூசியாகவே இருந்துட்டு போயிடுவோமே. ஏன்னா எப்போல்லாம் அந்த தூசி அவங்க கண்ணில் போடுதோ அப்போல்லாம் அந்த கண்ணு கலங்கும். ஏண்டா இவங்களை நம்ம தூசின்னு நினச்சோன்னு அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள்.